ஹலோ வெரி ஒன் வெல்கம் டு காமிக்ஸ் லிகசி ஸோ நிறைய பேர் இந்த மாதிரி காஸ்மிக் கவுஷர் காமிக்ஸ் வந்து புரியல அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து தேனஸ் காமிக்ஸ் பார்த்துருந்திங்கன்னா தான் தான் வந்து இது புரியும் ஏன்னா ரெண்டுமே வந்து கன்டினியூஷனான ஒரு கதை தான் ஸோ அது பார்த்துருந்திங்கன்னா தான் வந்து உங்களுக்கு புரியிறதுக்கு வந்து இதுக்கு வந்து வாய்ப்பே இருக்குது அதனால் நான் தேனஸோட இஷ்யூ ஒன்னோட லிங்க் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷன் வந்து போட்டிருக்கேன் மறக்காம அதை பார்க்காதவங்க அதை போய் பாருங்க அப்போ தான் வந்து காஸ்மிக் காஸ்மிக் கவுஷன் வந்து உங்களுக்கு புரியும் ஸோ இப்போ நம்ம புரியலன்னு சொன்னீங்களே ஸோ அவங்களுக்கு வந்து சொல்கிறேன் ஒரு என்ன சொல்கிறது இப்போ டே தேனோஸ் நம்ம கடைசி இஷ்யூ வந்து பார்த்துருப்போம் அதில் தான் வந்து இந்த மாதிரி கிங் வந்து தேனஸும் வந்து சண்டை போட்டுட்டுருப்பாங்க இந்த மாதிரி கிங் தேனஸ் வந்து என்ன கொன்றுரு அப்படின்னு சொல்லி சொன்னதும் நம்ம தேனஸ் வந்துட்டு இல்லை என்னால் வந்து கொண்ட முடியாது அப்படின்னு சொல்லி சொல்வார் ஸோ என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம கிங் தானோஸை தேனஸ் வந்து கொண்டுட்டார்னா அந்த இடம் வந்து ஒரு லூப்பாக மாறிடும் அதாவது நம்ம தேனோஸ்க்கு வயசாகிற வரைக்கும் அங்கேயே இருப்பார் நம்ம தேனஸ் வந்து கிங் தேனஸ் மாதிரி மாறுற வரைக்கும் அங்கேயே தான் இருப்பார் மாறினதுக்கப்புறமா என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திரும்ப கோ போய் இன்னொரு தேனஸை கூட்டிகிட்டு வர சொல்லார் இன்னொரு தேனஸ் வருவார் இன்னொரு தேனஸ் வந்து இந்த கிங் தேனஸை கொண்டுருவார் திரும்பவும் இந்த தேனஸ் வந்து திரும்ப வயசான தேனஸ் வரைக்கும் வாழ்ந்துக்கிட்டே இருப்பார் ஸோ திரும்ப இவருக்கு வயசானதுக்கு அப்புறமா திரும்ப போய் தேனஸை கூட்டிகிட்டு வர சொல்லுவார் ரெண்டு பேருக்கு சண்டை நடக்கும் திரும்ப கொண்டு இது வந்து ஒரு லூப்லேயே மாறிடும் ஸோ இந்த மாதிரி லூப்பில் இருந்தால் எவ்வளோ வந்து எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றதுக்காக வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி இருக்கிறது வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்லி நம்ம தேன வச்சுட்டு கிங் தேனஸ் வந்து என்ன கொல்ல சொல்லுவார்ல ஸோ அது வந்து ஒத்துக்காம நான் வந்து மொத்தமாக போய் மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம தேன வந்துட்டு டைம் ஸ்டோன் வந்து எடுப்பார் நம்ம கிங் தானோஸ் வந்து சொல்லுவார் அந்த டைம் ஸ்டோன் ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்லுவார் நம்ம தேன வந்துட்டு ஒர்க் ஆகலன்னா என்ன நான் வந்து ஒரு தடவை போனால் போதும் அப்படின்னு சொல்லி நம்ம சில்லோ சஃபர் மூலிமா டைம் ஸ்டோனுக்கு பவர் ஏற்றிடுவார் பவர் ஏற்றிட்டு அங்கே வந்து ஒரு தடவை ட்ராவல் பண்ணி போர்ட்டல் ஓப்பன் பண்ணி போவார் ஸோ போர்ட்டல் ஓப்பன் பண்ணி போனதுக்கப்புறமா அதோட வந்து கதையை முடிச்சிடுவாங்க ஸோ போர்ட்டல் ஓப்பன் பண்ணி போனதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்றது தான் வந்து இந்த மாதிரி காஸ்மிக் வெப்சைட் கடைசியில் வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ இதை கரெக்டாக சொல்லுனால் இந்த மாதிரி போர்ட்டல் ஓப்பன் பண்ணிடுறாரு ஓப்பன் பண்ணி போயிடுறாரு பாஸ்ட்டுக்கு தான் வந்து போகிறாரு ஓகேவா பாஸ்ட்டுக்கு போனதுமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து சிட்டாரியோடய படம் இருக்குது அண்ட் சிட்டாரி படைக்கு வந்து இவர் வந்து தலைவனாக மாறிடுறாரு மாறிட்டு திரும்ப அங்கே இருந்து பூமிக்கு வர்றாரு பூமியில் வேகாஸ் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்துட்டு மெப்பி ஸ்டோவும் பார்க்குறது தான் வந்து இந்த மாதிரி நம்ம ஃப்ரங்காஸில் காசுமிக் காஸ்மிக் மாற்றிருப்பான் கோஸ் ரைடராக மாற்றிருப்பான் அண்ட் நம்ம ஃப்ரங்காய்ஸில் இருந்துட்டு ரொம்ப சண்டை போட்டு காஸ்மிக் பவர்ஸ் எல்லாமே எடுத்து காஸ்மிக் கோஷாக மாறிடுவார் ஸோ இவனை வந்து மெபிஸ்டோ வந்து தடுத்து நிறுத்தினாலே போதும் அப்படின்னு சொல்லி தேனஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக மெபிஸ்டோ கிட்ட போவாது ஸோ இது மாதிரி மெபிஸ்டோ கிட்ட போய் மெபிஸ்டோ நான் சொல்கிறது கேள்வி நீ வந்து ஃப்ரங்காஸில் இந்த மாதிரி கோஸ் சைட்ராக மாற்றக்கூடாது இதோட பெட்ரு அப்படின்னு சொல்லி நம்ம தேனஸ் வந்து சொல்லுவார் அதுக்கு மெபிஸ்டோ வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லி சொல்லிடுவார் ஸோ இதுக்கப்புறம் வந்து கோஸ் சைட்ராக மாறலன்னா என்ன அவங்க கோஸ் சைட்ராக மாட்டிங்கன்னா நீங்கள் வந்து சாகவே மாட்டீங்க ஸோ கோஸ் சைடாக மாறலைன்னா நீங்கள் ஒரு நார்மலாக ஒரு மோட்டலாக தான் இருப்பீங்க நீங்கள் வந்து செத்துடுவீங்க ஸோ அதுதான் வந்து நம்ம காஸ்மிக் ஓசைடோட ஃபஸ்ட் இஷ்யூவில் வந்தது ஸோ காஸ்மிக் ஹவுசைடெலாம் இந்த மாதிரி நம்ம ஃப்ராங்காஸ்ட் வந்து இறந்துருவார் இறந்ததுக்கப்புறமா அவர் வந்து சொர்க்கத்துக்கு போயிடுவார் நம்ம தான் வந்து கூட்டிகிட்டு வருவார் ஸோ ஓடின் கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் எனக்கு வந்து இங்கே இருக்க பிடிக்கல அப்படின்னு சொல்லி ஃப்ராங்காஸ்ட்டில் வந்து திரும்ப ஓடின்கிட்டருந்து பவர்ஸை வாங்கிட்டு திரும்ப கோஷ எடுற மாறிடுவார் மாறிட்டு இப்போ இந்த தடவை ஃப்ரங்காஸ்ட்டில் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாஸ்ட்டுக்கு போகிறாரு அதுவும் தேனஸ் வந்து குழந்தையாக இருந்த ஒரு காலத்துக்கு வந்து போகிறாரு அங்கே போய் தேனஸை மாற்றலாம் அப்படின்னு சொல்லி போகிறப்ப தான் வந்து தேனஸ் வந்து இந்த மாதிரி பனிஷாக மாறிடுவார் தேனஸ்க்கு ஃப்ரங்காஸ்ட்டுக்கு சண்டை வந்துடும் ஸோ ரெண்டு பேரும் வந்து திரும்ப சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சிருவாங்க நம்ம ஃப்ரங்காஸ்ட்ல வந்து தேனஸாக மாற்றணும்னு நினச்சிருப்பாரு பட் ஆனால் தேனஸெல்லாம் மாற முடியாது அது வந்து எழுதப்பட்ட ஒரு உண்மை அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அதாவது நம்ம தேனோஸ் வந்து இங்கே தான் பண்ணாலும் சரி அவனோட அவனோட ஒரு டெஸ்டினேஷன் அவனோட விதி அப்படின்றது வந்து அவனை எப்பவுமே மாற்ற விடாது அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க ஸோ வந்து நம்ம தேனாஸுக்கும் ஃப்ரங்காஸுக்கும் சண்டை வந்து நம்ம ஃப்ரங்காஸ்ல வந்து அதில் ஜெயிச்சிருப்பாரு ஜெயிச்சிட்டு திரும்ப அந்த குழந்தைய அங்கேயே வச்சுட்டு போயிடுவார் ஸோ அதுக்கப்புறமா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம தேனஸ் வந்து வளர்ந்து வருவார்ல ஸோ அதாவது இப்போ பேபி தேனஸும் இருக்கிற வளருவார் இல்லை ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம பேபி தானோஸ்க்கு வந்து எல்லாமே ஞாபகம் இருக்கும் இந்த மாதிரி கோஷ்டரி கூட்டிகிட்டு போனது நடந்தது இன்னொரு தேனஸ் வந்து கொண்டது எல்லாமே வந்து நம்ம பேபி தானோஸ்க்கு வந்து ஞாபகம் இருக்கும் ஸோ அந்த ஒரு ஞாபகத்தோடு தான் வந்து நம்ம பேபி தானோஸ் வந்து வளருவார் ஸோ வளர் வளர் என்னாகும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம சிட்டாரி இடம் இருக்குல்ல நம்ம முன்னாடியே சொன்னால சிட்டாரி இடத்துக்கு வந்து நம்ம தேனஸ் வந்திருப்பது அப்படின்னு சொல்லி ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம தேனஸ் சொந்திருக்காரு அங்கே இருக்கும்போது யாரோ க வந்து கொண்டுடுறாங்க யாருன்னு பார்த்தா அது வந்து கமோரா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அண்ட் அதுக்கப்புறமா நம்ம கோஷரி வந்து அங்கேயும் வராது ஸோ அதுதான் வந்து வந்து கார்டிஸ் ஆஃப் கேலக்ஸியில் கண்டினியூ ஆகும் ஸோ இதுதான் வந்து மொத்த கதை அதாவது நம்ம தேனுசு வந்து இந்த மாதிரி டைம் ஸ்டோனை எடுத்துகிட்டு போய் கோஷையரை போய் நீ பாட்டிட்டாலே வந்து திரும்ப நம்மளை கூப்பிட மாட்டான் அப்படின்னு சொல்லி மெப்பிஸ்டோ கிட்ட போய் கோஷ்டரை வந்து நீ ஃப்ரங்காஸ்ட் வந்து கோஷமாக மாற்றாத அப்படின்னு சொல்லிடுறாரு அதே மாதிரி மெப்பிஸ்டோவும் மாற்றாததுனால நம்ம கோஷர் வந்து இறந்துடுறாரு இறந்ததுக்கப்புறமா அப்புறமா அவர் வந்து சொர்க்கத்துக்கு போயிட்டாரு அதாவது நம்ம ஓடின்னு தான் கூட்டிகிட்டு வந்துடுறாரு கூட்டிகிட்டு வந்துட்டு திரும்ப அவருக்கு பவர்ஸ் எல்லாம் கொடுத்து திரும்ப அனுப்புகிறாரு ஸோ திரும்ப வந்து நம்ம கோஷ்டர் வந்து பாஸ்ட்டுக்கு போகிறாரு தேனஸோட பாஸ்ட்டுக்கு அதில் போய் ஒரு பேபி தேனஸை தூக்கி இவனை வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி வளர்க்குறாரு பட் ஆனால் அவன் வந்து மறுபடியும் கெட்டவனாகவே மாறிடுறான் அதனால் அங்கே இப்போ பனிஷர் தேனோஸை வந்து கொண்டுடுறாரு அண்ட் பனிஷர் தேனோஸை கொண்டதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம பேபி தானோஸை திரும்ப கூட்டிகிட்டு போய் எங்கேருந்து எடுத்தாரோ வந்து அங்கேயே வச்சுரு ஸோ அதில் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பேபி தேனோஸ்க்கு பனிஷர் தேனோஸ் என்னாச்சு நம்ம காஸ்மிக் ஹவுஷட் என்ன யார் என்னெல்லாம் நடந்தது அப்படின்றது எல்லாமே வந்து ஞாபகம் இருக்கும் ஸோ இந்த குழந்தை தான் வந்து இப்போது நம்ம தேனோஸாக சிட்டாரி படையில் வந்து இருக்கும் நான் சொன்ன மாதிரியே சிட்டாரி படையில் வந்து அவர் தான் வந்து இருப்பார் அண்ட் இப்போ தான் வந்து நம்ம கமோரா கொண்டுடுறாங்க அண்ட் நம்ம த கோஷடி வந்து வராரு வந்து பார்க்குறாரு நம்ம ஸ்டார் பாக்ஸும் வராங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து இவனோட ஆசை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குது அவன் கண்டிப்பாக வந்து செத்துருக்க மாட்டான் திரும்ப உயிரோடு தான் வருவான் அப்படின்னு சொல்லி ஸ்டார் ஃபாக்ஸ் வந்து சொல்கிறாரு அவர் எப்படி உயிரோடு வராது அவர் முதல்ல எதுக்காக கொண்டாங்க எல்லாத்தையுமே வந்து நம்ம கார்டன்ஸ் ஆஃப் தான் பார்க்கணும் ஸோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமந்திங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்யூ கஷ் பை பண்ணு அண்ட் மறக்காம கீழே எத்தனை பேருக்கு கேபிள்ல பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிடுங்க அண்ட் தேங்க்யூ கேஷ் நான் அடுத்த உங்கள்துறேன்